ஹெலிகாப்டர்ல கூட்டி போறீங்க? நிறைய விஐபிஸ் ஹெலிகாப்டர் ஆக்சன்ல இருந்து போயிருக்காங்க சார். என் ஊருக்கு என்ன சார் பாதுகாப்பு? மிலிட்டரி ஹெலிகாப்டர் வாங்குறதுலயே ஊழல் நடக்குது. நீங்க வரும் போலீஸ் உள்ள போ. என் உயிரை பணைய வச்சு இந்த ஹெலிகாப்டர் டச் பண்ண போறீங்க. சரவணகுமார் குயிலி வர்றாங்க. வணக்கம் குயிலி. வணக்கம். இது யூஸ்ல இல்லாத தீம் பார்க். இங்க பேலன்ஸ் செஞ்ச ஒரு தோழர் மூலமா நாம தலைமறை வைக்கிறதுக்கு இந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உள்ள போல வாங்க. இவர்தான் விஸ்வா, மாநில கமிட்டி. ஞாபகம் இருக்கு, உங்களதான் பார்ட்னர் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தேனே. யுவர் நவீன், ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர் விங். இவங்க குயிலி, மதிய கமிட்டி. வெல்கம் காம்ரேட். வணக்கம். நான் வெற்றி. இதுதான் பாலு எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கான டீம். ரொம்ப ரகசியமா வச்சிருக்கோம். நீங்க வர்றது கூட தலைமைக்கும் எங்க அஞ்சு பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப சென்னை ஜெயில புதுசா இன்சார்ஜ் எடுத்திருக்க மெக்காலே, நம்ம பாலுவை தூக்கல போட போற எமலிங்கும் ரெண்டு பேரோட டீடைல்ஸும் எடுத்தாச்சு. மெக்காலே பத்தி அரசாங்கமே மறைக்கிற ரகசிய தகவல், இஸ்ரேல் மொசாட்ல 6 மாசம் ட்ரைனிங் எடுத்திருக்கான். லோக்கலாவும் இறங்கி வேலை செய்வான். இமிடியேட்டா தூக்குல போட போற எமலிங்க டார்கெட் பண்ணணும். வாழ தப்பிக்க வைக்கணும், அதுதான் திட்டம். வேற வழியே இல்ல, எமலிங்கத்தை கொண்டே ஆகணும். அப்பதான் தூக்கு தண்டனையை தள்ளி வைக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பாலுவோட எஸ்கேப் பிளான யோசிக்கவே முடியும். சார், தப்பிக்கிறதே என் உரிமை. நான் நினைச்சா இப்ப கூட தப்பிச்சிருவேன். எப்பவுமே சுடுறதுதான உங்க வழக்கம். ஏன் சார் ஓடுறேன்? சுடுறீங்களா? என்னையும் என்கவுண்டர் பண்ணுங்க சார். போங்க சார், உங்க யாருக்குமே என்ன சுடுறதுக்கு தைரியமே இல்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான். உனக்கு இருக்க தெனாவட்டு எனக்கும் இருக்கு. ஆனா நான் சட்டப்படி நடக்கிற போலீஸ்காரர். உன்ன மாதிரி கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துறதுதான் என் வேலை. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு ஆள கொள்ற கூட்டம் இல்ல. எங்களுக்கும் சட்டம் இருக்குது, கோர்ட் இருக்குது. இப்ப நீங்களே ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களா, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். கோர்ட்ல விசாரிப்போம். எங்க கோர்ட் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா, இதோ இப்ப என்ன கூட்டிட்டு போற மாதிரி உங்களையும் கூட்டிட்டு போய் தூக்குல போடுறோம். ஆனா நான் எப்படியும் தப்பிச்சிடறேன் சார், பாக்குறீங்களா? அதிகாரி வராங்க, பயிலுக்கு போங்க. பேரு ராமூர்த்தி. உள்ள போ. உன் பேரு? அண்ணாமலை சார். ஓ, பிரைம் மினிஸ்டருக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு தான் போடுவீங்க, எனக்கு 8 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கீங்க. பாலுவோட டெல்லி தீகார் ஜெயில் இருக்கார் சார். எல்லா ரெக்கார்ட்ஸையும் கிளியரா செக் பண்ணி ஃபைல் பண்ணுங்க. அது என்ன ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சர்டிஃபிகேட் இப்படி கொடுங்க.
ஹை செக்யூரிட்டி பிளாக்ல செல் அலர்ட் பண்ணிடுங்க. எஸ் சார். ஹை செக்யூரிட்டி பிளாக் செல் நம்பர் 26. இவர் யார் தெரியுமா? யாரு? இவர் தான் தீவிர கம்யூனிஸ்ட் தலைவர் பாலு. ஆர்மி அட்டாக் கேஸ். இங்கதான் தூக்குல ஒரு தான் போயிருக்கு. சிறைவாசிகளை நீங்க அடிக்க கூடாது. ஏற்கனவே கோர்ட் அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சு. நீங்க வேற தனியா தண்டிக்கிறீங்க. ஜெயில் ரூல்ஸ் படி தான் சார் அடிக்கிறோம். இதுவரை 7 தடவை தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்காரு. 8th தடவை தப்பிக்கும் போது ரெண்டு போலீஸ்காரங்களை ரத்த வர அளவுக்கு அடிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஜெயில் மேனுவல் தான் ஃபாலோ பண்றாரு சார். சிறைவாசிகள் இங்கே செய்த தப்புக்கு நாம அவங்களை அடிக்கலாம் சார். அதனால தான் லேசா பெரமடி கொடுக்கிறோம். ஜெனீவா ஒப்பந்தப்படி சிறைவாசிகளை அடிக்க கூடாது. போய் புது மேனுவல் ரெஃபர் பண்ணுங்க. அடிக்க கூடாது, ஆனா தண்டிக்கலாம். புது மேனுவல் படி அவனுக்கு ரேஷனை கட் பண்ணுங்க. 15 நாள் தனிமை சிறையில் தூக்கி போடுங்க. எஸ் சார். சார் எதுக்கு வெளியே நிக்கிறாங்க? சாரி சார், லாக் பண்ணுங்க. கோ கோயிங் சார், கோயிங் சார், யூ சார்.